காதல் காதல் எங்கேயும் காதல் என்ன குமார் ப்ரோ, ஐஸ் கிட்ட எப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அவளுக்கும் வேற வேலை இல்ல, அவங்க அப்பனுக்கும் வேற வேலை இல்ல. ஐஸ் ரொம்ப பாவம் குமார் ப்ரோ. ஐஸ் உனக்காக இத்தனை வருஷம் காத்திருக்கா, அப்படி உனக்காக காத்திருக்கிற பொண்ணு பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நீ ஹர்ட் பண்ணி பேசலாமா? எங்க எங்க பேபி, அந்த மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க. என்ன நீயா பேசியது என் நண்பே, நீயா பேசியது? நான் தான் பேசினேன், பாவம் இல்ல ஐஸ். நம்ம கதை வேற பேபி, அவங்களோட கதை வேற. இப்போ நீ என்ன ஒன் சைட லவ் பண்ண, ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது இல்ல, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க. இப்போ குமார் ப்ரோ இப்படி பேசுறது தப்பு இல்ல. ஆனாலும் மொக்க பேபி, நேரத்துக்கு ஒண்ணு பேசுங்க. என்ன? ஏய், நான் கரெக்டா தான் பேசுறேன். சரி பேசுங்க. நீ ஐஸ் ஹர்ட் பண்ணி பேசாத குமார் ப்ரோ. நீ என் இடத்துல இருந்து பாரு, அப்ப தெரியும். ஐஸே அவங்க அப்பா பேசின பேச்சுக்கு அன்னைக்கு என் இடத்துல மட்டும் நீ இருந்திருந்தேனா, அன்னைக்கே அவரை நாலு அரை வச்சுட்டு வந்திருப்ப. கிடைக்கும் வாழக்கச்சியா குமார் ப்ரோ, என்கிட்ட அடி வாங்கிருவேன் பாருங்க மைனி. குமார் ப்ரோவ பாத்துருங்க சிஸ்டர். ரெண்டு பேரும் ஏன் வந்ததுல இருந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் பாத்தியா என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு? வெற்றி, அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நீ தானே காசு கொடுத்த, அது எவ்வளவுன்னு சொல்லு. டேய், இங்க என்ன பேச்சு ஓடிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான்டா, வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் பாக்கணும்ல. எவ்வளவுடா கொடுத்த? வரவு செலவு கணக்கெல்லாம் இல்ல, உங்களுக்கு செலவு கணக்கு மட்டும்தான். வரவெல்லாம் உங்க அக்கா கையில தான் இருக்கு. அதான் வச்சுக்கிட்டு போகட்டும். சரி சொல்லு, எவ்வளவு கொடுத்த? அது சாப்பாடு கொண்டு வந்து வச்ச வண்டி வாடகையோட சேர்த்து 12,200. அப்படி பார்த்தாலும் 300 ரூபா அதிகமா இருக்கு. அடே, கடைசியில எல்லாம் பத்தாக்குறையா இருந்ததுன்னு வாங்க போனேன்ல. ஆமாமா, அதை மறந்துட்டேன். அப்படி உன் நம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடட்டா? கருப்பா, அதை வளர்மதி அக்கௌண்ட்க்கு பண்ணிரு. அக்கௌண்ட் நம்பர் தெரியும்ல? எனக்கு எப்படிதான் தெரியும், சொல்லு. எனக்கே பாதுகாப்பு கொடுத்தீங்க, உங்க குழந்தைக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன கொடுங்க கொடுங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? உங்க குழந்தை எப்படி பேசுறேன் பாத்தீங்களா என்ன பாத்து? நான் பாவம் தாயில்லா பிள்ளை, உங்க தங்கச்சி
உங்களுக்கு பர்சனலா அபிஷியலா என்ன ப்ராப்ளம் யார் கொடுத்தாலும் சரி அவங்க கிட்ட சொல்லிருங்க. எனக்கு என் மலர் சிஸ்டர் இருக்காங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னா முதல்ல என் மலர் சிஸ்டர் கிட்ட போய் பேசிட்டு வாங்க, அவங்கள தாண்டி தான் என்கிட்ட வரணும்னு சொல்லி வச்சிருங்க. சரியா போச்சு. சரி சிஸ்டர், சொல்லிருவோம். சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரை தாண்டி எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? போடு, கடைசியில என்னையும் விடலையா? டேய் வெற்றி, ஷாமியான கலட்டிட்டு போனவங்களுக்கு யார் காசு கொடுத்தது? நீயா கொடுத்த? டேய், அதுக்கு நான் கொடுத்தா 3000 ரூபா கவர்மெண்ட் காசா? சரி ரைட்டு, உன் அக்கௌண்ட்டுக்கு போட்டுறவா? அடே கையில கொடுத்துடுறா. சரி, இப்ப புகையில வாங்கிட்டு போறியா? ஆ, எடுத்து வை, புகையில வாங்கிட்டு போறேன். என்னடா இப்போ வந்து டேலி ஆயிடுச்சா என்ன? டேலி ஆகுறதுக்கு என்ன இருக்கு, எல்லா செலவையும் எழுதி வைக்க வேண்டியதுதான். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும்ல? அடுத்த ஃபங்க்ஷன்னா சிஸ்டரோட வளகாப்பு தானே? ஆமாடா. நம்ம எல்லாரும் இங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம், ஐஸ் பாவம் அங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்களோ. இந்த இருக்கா நேக்கிருக்கு பையன், இவனை சொல்லணும். பெரிய ரோசக்காரன், மூஞ்சி முகரையும் பாரு. ஏய் ஏன்டா, எனக்கு என்னடா குறைச்சல்? ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். போதும், நிறுத்து. ஊருக்குள்ள வேற யாரும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகல, நீ ஒருத்தன் தான் ஆயிருக்க. சரி ரைட்டு, விடு. வந்து வாச்சிருக்கான் பாரு. ஏன்டா இப்ப என்னடா செய்யணுங்கிற? பாவண்டா அந்த பொண்ணு, ஒரு அளவு தாண்டா எதுனாலும் பேசுறதுக்கு. ஒரு அளவுதான் பேசுறதுக்கு, ஆனா இங்கதான் பேசவே மாட்டேங்கிறாரே. அதான் சொல்றேன், கிறுக்கு பையன். என் இடத்துல நீ இருந்து பாத்துருக்கணும். ஆமா, இது ஒண்ணு சொல்லிடு. போடா பாத்துக்கலாம், நீ இப்படியே சொல்லிக்கிட்டு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், விடு. திரும்ப திரும்ப ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதான் வேற வழி இல்லாம உங்களை வர வைக்க வேண்டியதா போச்சு. இட்ஸ் ஓகே, இருந்தாலும் நீ வர சொன்னதே பெரிய விஷயம். என்ன விஷயம் ஜூசி? இல்ல, நீங்க கோயம்புத்தூர்ல வேலை இருக்குன்னு சொன்னதுனாலதான் நேர்ல வர சொன்னேன், இல்லாட்டி அங்க இருந்து இவ்வளவு தூரம் அலைய வச்சிருக்க மாட்டேன். ஆமா, நானும் வேலை விஷயமா தான் வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க? நான் எதுக்கு பண்ணுவேன்? அதான், அது முடிஞ்சு போச்சுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. நம்மளா முடிச்சாதான் முடியும் எந்த விஷயமா இருந்தாலும். அதான், நம்மளா முடிச்சுக்கலாம். ஜூசி, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள எப்படிமா முடிக்கிறது? சில விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்க வேண்டியதாதான் இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், முக்கியமா நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதான முடியல. அப்போ என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இது சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும், எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். நீ மனசு வச்சா போதும், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்புறம் என்ன? இல்ல, இப்படியே பேசிக்கிட்டே போனா சரியா வராது, நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். சரி ஓகே, சொல்லு. நீங்க உள்ளுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களை மேலும் கஷ்டப்படுத்துறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியா? அப்படியா தெரியுது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன ஜூசி, அது ஏதாவது கிரீட்டிங் கார்டா? இல்ல, இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். மேரேஜ் இன்விடேஷனா? மாப்பிள்ள யாரு? இங்கதான் கோயம்புத்தூர்ல டவுன்ல. ஓ, உனக்கு ஓகேவா? என்னோட ஜாதகத்தோட பொருந்தி இருக்கு அவங்க ஜாதகம். நான் உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். சொல்லு ஜூ, சொல்லு சொல்லு சாரு. ஓகேதான் சாரு. நிமிந்து என்ன பாரு சாரு, நிமிந்து பாருமா. இங்க பாருங்க, நான் உங்களை இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் வர சொன்னேன். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா வராத கல்யாணத்துக்கு எதுக்கு இன்விடேஷன்? அது இத பாக்கும் போதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். அப்போ நீங்களும் வேற ஒரு பொண்ணை நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களை பிடிச்ச மாதிரி, உங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இன்விடேஷன். எதுக்கு சாரு இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன, ஒரு 4 தடவை பார்த்துருப்போம், 2-3 தடவை பேசியிருப்போம், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது கேட்டீங்க, எனக்கும் பிடிச்சிருந்தது ஓகே சொன்னேன், ஆனால் சரியாக வரல. இல்லை, அதான் நீங்க உங்க வழியை பாருங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். சாரு, நீ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற. பொண்ணா பிறந்தாலே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம என்னதான் 20th century கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தாலும் இன்னும் சில இடங்கள்ல பொண்ணுங்களை அவங்க விருப்பத்துக்கு எதுவுமே பண்ண விடுறதில்ல. நாங்களும் எல்லாமே தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி போகணும்? என்ன பண்றது, அதுதான் பொண்ணுங்களோட வீக்னஸ். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, பொண்ணுங்களால முடியாதது எதுவுமே கிடையாது.
அது எனக்கும் தெரியும். நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நாங்க நினைக்க மாட்டோம். அதுதான் எங்களோட மைனஸ். எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அதை எங்களுக்கு பிடிச்சவங்களே பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி போட்டு வெளியே வரணும்னு தான் தோணுது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு எங்களாலேயே முடியலை. நினைச்சா பண்ணலாம், ஆனால் நாங்கள் நினைக்க மாட்டோம். நல்லா பேசுற சாரு, உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசுற. அதுவும் எங்களுக்கு கை வந்த கலை தெரியுமா? இது உனக்கு தேவையில்லை சாரு. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னேனா உனக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னா என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அது என்னால தாங்க முடியாதுல்ல. அதனால ஒரேடிய கஷ்டத்தை நான் மட்டுமே தாங்கிக்கிறேன். சரி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரக்கூடாது. சரி, குட்டிக்கு காசு நான் கொடுத்துட்றேன். அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு அதை நான் பேலன்ஸ் பண்ணிடுறேன். சரி, நான் வரட்டுமா? இல்ல சாரி, போகட்டுமா? பாய். சொல்லுப்பா, என்னாச்சு? இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான்ப்பா கூப்பிட்டுருக்கா. ம், நினைச்சேன். கேஎஸ் அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிட்டா. கமல், நம்ம ஊர் பொண்ணுங்களே அப்படித்தான். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? தேவையா அவளுக்கு இதெல்லாம்? கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு ஏத்துக்கிறது தான் அவங்களோட கேரக்டர். அதை மாத்தணும்னு நினைச்சாலும் விடமாட்டேங்கிறாப்பா. விடமாட்டாங்கப்பா. நீ ரிலாக்ஸ் ஆறு, நான் வேணா கிளம்பி வரட்டுமா? சாச்சா, வேண்டாம், நீ சிஸ்டர் கூட இரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே கமல், வாட் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் என்ன பிளான்? கொஞ்சமாக இருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் பியர்டை கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டு ஒரு நாலு நாளைக்கு சோகப்பாட்டு பாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏய், அடிச்சனா பாரு. ஏய், சும்மா சொன்னேன்ப்பா, வேலையை பார்ப்போம், வேற என்ன செய்ய? சரி, தைரியமா இரு, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. கண்டிப்பா. ஆமாம், நீ சார் கல்யாணத்துக்கு போவியா? ஏன்னா உன்னோட அக்கா வீட்டு ரிலேட்டிவ்ஸ் இன்னும் இன்விடேஷன் கொடுக்க வரல, வந்தா பார்ப்போம். ஓ, ஓகே ஓகே. எனக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால ஒருவேளை நீ கல்யாணத்துக்கு போனேன்னா என் சார்பில் விஷ் பண்ணிடு, ஒரு 1000 ரூபா தரேன், மொய் எழுதிட்டு வந்துரு. ராஸ்கல். சரிப்பா, சரி பார்க்கலாம். என்ன? ம், சரி வச்சிடட்டுமா? ஆ, சரிப்பா, எதுனாலும் கால் பண்ணு. ஓகே, பாய். ஆ, பாய், வச்சிடுறேன். ஏப்பா, அத்தை சொல்றாங்க நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா? என்னை சுத்தி எங்கேயாவது இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா? என்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? அப்படியாப்பா, இங்கே எதுக்கு நிக்கிறீங்களா? எனக்கு ஆனால் தெரியல. இங்கிட்டு நிக்கிறீங்களாப்பா? ஏன்ப்பா, நீங்க எப்பவும் நம்ம டிரைவர் அண்ணா கூட தானே கார்ல போவீங்க? ரொம்ப அவசரம், டிரைவர் அண்ணாவால வர முடியலன்னா நீங்களா கார் ஓட்டுவீங்க? அப்படி ஓட்டினாலும் நீங்க மெதுவா தானப்பா ஓட்டுவீங்க? நான் கூட உங்களை எத்தனை தடவை திண்டல் பண்ணியிருக்கேன், இப்படி போறதுக்கு நடந்தே போயிடலான்னு. நீங்க எப்படிப்பா வேகமா கார் ஓட்டி அது ஆக்சிடென்ட் ஆச்சு? கண்டிப்பா எதுக்கு வந்தவங்க தான்ப்பா உங்க மேல மோதி இருக்கணும். யாரோ பண்ண தப்புக்கு இப்ப எனக்கு அப்பா இல்லாம போயிட்டாரு. எப்ப ரொம்ப வலிச்சதா? என்ன நினைச்சீங்களாப்பா சாகும் போது பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு போறமேன்னு? ரொம்ப வலிச்சதாப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? தீபாவளிக்கு தாத்தா வீட்டுக்கு வந்தவ வினே வினேன்னு வினைய சுத்திக்கிட்டு இங்கேயே இருந்துட்டேன். உங்களை பார்க்க வரவே இல்லையிலப்பா. போட்டோல எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்கப்பா, ஆனா ரொம்ப அழுதுருப்பீங்கல்லப்பா. அம்மாதான் உங்க கூட இல்லாம போயிட்டாங்க, நானாவது உங்க கூட இருந்திருந்திருக்கலாம். எப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. வினய்க்கும் எனக்கும் கல்யாணம் பேச போறாங்கப்பா. உங்களுக்கு சம்மதம் தானே? அதை வினய் கிட்ட கேக்குறதுக்கு தானே நீங்க இங்க கிளம்பி வந்தீங்க. நீங்க மட்டும் சரியா இங்க வந்து சேர்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் வினய்க்கும் எனக்கும் பரிசம் போட்டிருப்பாங்க, சீக்கிரத்துல கல்யாணமும் நடந்திருக்கும். எல்லாரும் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு அப்படிங்கிறாங்கப்பா. தப்பாப்பா? இல்ல இல்ல, அவன் நல்லவன்ப்பா, ஆனா லூசு மாதிரி ஏதாவது பண்ணுவான். எப்பா, எனக்கு கல்யாணம் நடக்கும் போதும் நீங்க என் கூட இருப்பீங்கல்லப்பா? எங்கேயாவது இருந்து என்னைய பாத்துக்கிட்டு தானே இருப்பீங்க? என் பக்கத்திலயே இருக்கணும், என்னைய ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கும் வினய்க்கும் குழந்தை பிறந்தா நீங்கதான் அந்த குழந்தையா வந்து பிறக்கணும். காலையில தாத்தா அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு,
உனக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பனே உனக்கு குழந்தையா வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்ப அப்படியா வந்து பிறப்பீங்களா? அப்படி மட்டும் நடந்தா எப்படி இருக்கும்? எப்பவும் நீங்க என் கூடையே இருப்பீங்கல்லப்பா, நான் உங்க பேரையே குட்டி பிள்ளைக்கும் வைப்பேன். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி யாராவது பேசினா நானே கேலி பண்ணுவேன். ஐடி ஃபீல்ட்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கே லூசுத்தனமா தான் தெரியுது. இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அதோட வலியும் வேதனையும் புரியுது. எப்பா எப்பா, நீங்க சீக்கிரமா வந்து எனக்கு பிள்ளையா பிறந்துருங்கப்பா. இந்த வினய மாடு வேற கல்யாணத்தை இப்ப வைக்க வேண்டாம், நான் சொல்ற தேதியில தான் வைக்கணுங்குது. அப்போ லேட் ஆகுமா? எங்க அப்பா எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்காரு, போட்டோல கூட அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படின்னா என் பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும். எப்பா எப்பா. அப்பா வீட்டு வாங்கப்பா. எவ்வளவு நேரம் தான்ப்பா நின்னுகிட்டே இருப்பீங்க? எப்படி இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். வாங்க உட்காருங்க. கிருஷ்ணா என்னால தாங்கவே முடியலப்பா. அம்மா போன் போட்டாங்களாப்பா? இல்லப்பா போன் போடல. மதுரைக்கு போய் சேர்ந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. நான் வேணா போன் போட்டு என்னன்னு கேட்கட்டுமா? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்குதான் கிளம்பி போனா. போயிட்டு அவளே போன் போடுவா. சரிப்பா நீங்க தைரியமா இருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. பயப்படுற மாதிரியா? நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்குப்பா. சரிங்கப்பா சரி, வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க. எப்படியும் இன்னும் 3-4 மணி நேரம் ஆகும்ப்பா. வாங்க ஏதாவது லைட்டாவது சாப்பிடுங்க. வேண்டாம் கிருஷ்ணா. அவன் சென்னைக்கு கிளம்பும் போதே என்கிட்ட உங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் போனான். இப்ப கண்ணு முடிச்சு பார்த்து நீங்க சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சதுன்னா என்னையத்தான் போட்டு கடிக்கடின்னு கடிப்பான். கோவப்பட்டு பேசி நீ என்னைக்காவது பாத்துருக்கியா கிருஷ்ணா? அவன் கோவப்பட மாட்டான்ப்பா, கோவப்பட்டு பழக்கமும் இல்ல. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேட்பான். இப்படி நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதையும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை சும்மா விடுவானா சொல்லுங்க? எனக்காகவாது வந்து சாப்பிடுங்கப்பா. அவன் கண்ணு முடிச்சு பார்த்தானா அவங்ககிட்ட திட்டுவாங்க, என்னால முடியாது. ஐயா பாண்டி முனீஸ்வரா, என் பிள்ளை அங்கே ஆஸ்பத்திரியில் மெட்ராஸில் சாக பிழைக்க கிடக்கு. டாக்டருங்களும் வந்து என்னென்னமோ பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அங்கே என் பிள்ளைக்கு துணையாக என் வீட்டுக்காரரையும் என் பிள்ளையோட ஃப்ரெண்டையும் விட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்காக, உங்ககிட்ட மடிப்பிச்சு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்துருங்க ஐயா. உங்களுக்கு எல்லாரும் ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் போட்டு கடா வெட்டுறேன் கடா வெட்டுறேன்னு வேண்டுவாங்க. ஆனால் எனக்கு அதில் எல்லாம் விருப்பமே இல்லை. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு உயிரை பழி கொடுக்கறது எந்த விதத்துலையும் சரியில்லைன்னு என் பிள்ளை சொல்லும் அடிக்கடி. அப்படிப்பட்ட பிள்ளை தான் இன்னைக்கு அங்கே சாக கிடக்கு. என் பிள்ளைய நல்லபடியாக காப்பாற்றி என்கிட்ட உசுரோடு திருப்பி கொடுத்துருங்க ஐயா. நீங்கள் மட்டும் எனக்கு இந்த பிச்சையை போட்டுட்டீங்கன்னா ஆதரவு இல்லாமல் இருக்கிற 100 பிள்ளைங்களை நான் தத்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு நல்ல படிப்புன்னு எல்லாம் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் துணையாக இருந்து என் பிள்ளைய காப்பாற்றணும். உங்களுக்கு மழை போல நம்பி வந்திருக்கேன். கை விட்டுறாதீங்க ஐயா. ஐசு மூஞ்சி ஒழுங்கா வை, ஏன் இப்படி ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி வச்சிருக்க? கண்ணா சும்மா இரு கண்ணா. நீங்க சொல்றதையதான சொல்றேன். பயமா இருக்கு வளரு. மலருக்காவது போன் போடலான்னு பார்த்தா அவளும் இந்த நேரத்துல வர முடியாது. அவங்க வீட்டுல அனுப்புவாங்களோ என்னமோ. கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. நீ போன் பண்ணி வேஸ்ட், சும்மா தகவல் மட்டும் வேணா சொல்லலாம். எதுக்கு நான் வருத்தப்படுறது பத்தாதா? அவளுக்கும் தகவல் சொல்லி அவளும் அங்க என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிக்கிட்டு இருப்பா. டபுள அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காத. இசி அம்மாப்பிளைக்கு ஒரு போன் போடு. ஆமா உங்க சிஎம் மாப்பிளைக்கு போன் போட்டு நீங்க தான் மெச்சிக்கிடணும். கால் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அட்டன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. நீ போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இல்ல நம்பரை கொடு. நான் போன் போட்டாலே பேச மாட்டேங்கிறாரு. ஐசக்கா போன் போடுறது நீங்கங்கிறதுனாலதான் பேச மாட்டேங்கிறாரு. உங்களை தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு. ஆமா அத சொல்லு. சரிக்கா நீங்க கவலைப்படாதீங்க, மாப்பிள்ள வருவாரு இல்ல அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுங்க. நான் அடி வாங்க போற. நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுவோம், பிடிக்கலைன்னா விட்டுருவோம். FOLLOW ஃபாலோ கரெக்ட் தானக்கா?
அடே நீ வேற நேரங்களும் தெரியாம சோதிக்காதடா. ஐசப்பா மட்டும் இத கேட்டாரு கண்ணா. இதெல்லாம் நாலு பேருக்கு தெரியற மாதிரியா பேசுவாங்க, அதான் முதல்லயே சொன்னேன், தனியா கூப்பிட்டு பேசுவோம்னு. ஏண்டா போய் ஐசப்பா கிட்ட சொல்ல மாட்டாரா பொண்ணு இப்படி எல்லாம் பேசுதுன்னு? அதானே, அதுக்கும் மிரட்டி வைப்போம், நம்ம கிட்ட தான் கைவசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல. ஓ நீ அப்படி வர்ற கண்ணன் சொல்ற ஐடியா எனக்கு ஓகே, வர்ற மாப்பிள்ள ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம். நீ மாமா யார் யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடுறீங்க கை தூக்குங்க பாப்போம். கண்ணா நீங்க சும்மா இருங்க மதியக்கா, உங்க வேலை இன்ஸ்பெக்டர் சார ரெடியா இருக்க சொல்ல வேண்டியது மட்டும்தான். சரிதாண்டா சரிதான், நான் ஒரு ஐடியா சொல்றேன், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைனா ஐசு பேசாம சிஎம் அப்ளை இழுத்துக்கிட்டு ஓடிடு. இழுத்துக்கிட்டு ஓடுறதா? அதுக்கு அவர் என் கூட வரணும்ல, பேசவே மாட்டேங்கிறாராம், இதுல இழுத்துக்கிட்டு ஓடுவாங்களாம். நீங்களும் உங்க ஐடியாவும் போங்கக்கா போங்க. ஐசு உனக்கு விவரமே பத்தல, என் சித்தி மகன் இருக்கான்ல நீங்க கூட பேசி பழகுவீங்கல்ல ரூபா? ஆமா. அவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா உனக்கு? ஏன் இது எப்ப நடந்தது? எக்கா என்னக்கா சொல்றீங்க? இது என்னக்கா, என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல. ரூபா என்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லல. பாரு எப்படி காதும் காதுமா வச்ச மாதிரி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு, உனக்கு சமத்தே பத்தல. அது என்னமோ உண்மைதான். அம்மா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க சித்தி பையனோ? சரி சரி. அம்மா நான் தானே போய் எல்லா சடங்கையும் முன்னாடி நின்று செஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவளை உள்ள அனுப்புற வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் தானே இருக்கல ஏக்கா. சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்னடாச்சு யார் சொல்ற, இப்படியுமா நடக்குது? இது மட்டும்தான் நடக்குது. இப்ப நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் இப்ப எங்க நடக்குது? ஐசு மட்டும்தான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க அப்பா பேச்சுக்கு தலையாட்டிக்கிட்டு இந்த பாரு, யாராவது மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா இப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போய் நிக்கிறதே வேலையா போச்சு அவளுக்கு அப்பையில இருந்து. அத சொல்லுங்கக்கா, நான் ரொம்ப அப்டேட் ஆகணும் போல. நீ அப்டேட் ஆகணும், சிஎம் மாப்பிள்ளையும் அப்டேட் ஆகணும். அவர் அப்டேட் பண்றதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. ஐசு நாச்சியாரக்கா ஏதாவது சொல்றாங்கிறதுக்காக நீ என்னமாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, பேசாம இரு. ஆமா ஆமா அதெல்லாம் வேண்டாம், நம்ம கண்ணன் சொன்ன ஐடியாவே ஃபாலோ பண்ணுவோம். என்ன கண்ணா? ஆமா கண்ணன் இருக்கான் கவலை தீர்ப்பாங்க. ஆஹா சுவீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இன்னும் வேற என்ன வாங்கணும்? மாப்பிள்ளையே வாங்கணும், முடியுமா உன்னால? ஆரையும் ரொம்ப அறம் பிடிக்கிறாரே, என்ன செய்யறது? அதானடா கார்த்தி, எல்லாருக்கும் என்னைய பார்த்தா அப்படித்தான் இருக்கு போல. என்ன என்னைய கேட்டா நீங்க அவர் ஆரையாகவே விட்டுருக்க கூடாது. ஆமாடா நான் தான் கூப்பிட்டு வச்சு ஆரை போஸ்ட் கொடுத்தேன், போவான்ல. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இன்டர்வியூக்கு பஸ் ஏறி போனாரு, அப்பவே நீங்க போக விடாம அழுது கூப்பாடு ஓட்டு பஸ்ஸுக்கு முன்னாடியாவது உருண்டு புரண்டிருக்க வேண்டாமா? வந்து சேர்ந்திருக்கானுங்க பாரு நமக்குன்னு. அதுல எல்லாம் அவர் ரொம்ப விவரம் கார்த்தி, பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் போனே போட்டாரு. ஐசக்கா சும்மா அடிச்சு விடாதீங்க, தீபாவளிக்கு மறுநாள் நம்ம பெருமாள் கோயில் மலைப்பட்டியில உட்காந்து நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கல, அப்ப உங்களுக்கு அவர் வீடெல்லாம் கூட போன்ல காட்டிக்கிட்டு இருந்தாரே, அப்பவே நீங்க பிடிச்சி ஒரே நமக்கு அமைக்கி இருந்திருக்கணும். அப்ப உங்ககிட்ட சொன்னார்ல நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்னு.
அடே என்னடா கார்த்தி, ஆ எல்லாம் தெரியும். ஆனாலும் 6 வயசு பையன்ல இருந்து 6 வரைக்கும் என்னைய ரொம்ப தாண்டா மொக்க பண்றீங்க. ஐசு நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு. என்னமோ போங்க, கவலைப்படுறதே வேலையா வச்சிருக்கேன் கொஞ்ச நாளா. ஆ ஆ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. ஐசு பாப்பா ரெடியா? ரெடி பண்ணிட்டீங்களா?